ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். என்ன சீதா விவேக், ரொம்ப நாளா ஆளும் காணும் அட்ரஸ் காணும் இந்த உலகத்துல இருக்கீங்களா இல்ல கிளம்பி போயிட்டீங்களா அப்படின்னு தானே கேக்குறீங்க? இங்க தாங்க இருக்கோம். என்ன பண்றதுங்க, வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள்னால வந்து நம்மளுடைய அதாவது அன்றாட வாழ்க்கைய வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு இயல்பு வாழ்க்கையே மாறி போகிற அளவுக்கு கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடந்து போச்சு. அதனால தான் வந்து நாங்கள் கரெக்டாக வீடியோ போட முடியல, உங்களை வந்து தினமும் பார்க்க முடியல. ஏதோ எங்களால் முடிஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து உங்களை பார்க்குறோம். ஆனால் ஷார்ட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக தான் போட்டுட்ருக்கோம், ஸோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக நம்ம ஆக்டிவாக தான் இருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க கீழே வந்து ஐடி கொடுக்குறோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து விறகு அடுப்பில் சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் சமைக்க போறோம். ஒரு குக்கிங் வீடியோ தான் வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஆமா, அதுவும் என்னோட பொண்ணான கையில வந்து நான் அந்த கிரேவி வந்து பண்ண போறேன். ஆமா, அது நான் தான் சாப்பிட்டு அனுபவிக்க போறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போய் மத்தலா பேசிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க போயிட்டு அடுப்பு பற்ற வச்சு ஆரம்பிச்சிடலாம். பொங்கலோ பொங்கல். உள்ளே போறது தானே குச்சியா? கற்பூரம் வந்து வெளியே வந்துச்சு. வரால உள்ள தள்ளு குச்சியில. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு இந்த அடுப்பு வந்து ஒரு வழியாக எரிய வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்க்ரீடியன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷனுக்கு வந்துருந்துச்சு அதனால் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கின்னு பார்த்து பட்டை கிராம்பு அது எதுவுமே கிடையாது. அப்புறம் கடுகு போடுவாங்களா இல்லையானு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு சிக்கன் குழம்புக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானும் வேகம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சூப்பராக அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் வந்து நம்ம இன்றைக்கி போட்டு ஸோ வதக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நானும் வேகம் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அவ்வளோ வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது. காலைல எழுந்திரிச்சா நைட் எப்படி வருதுன்னே தெரில, அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கே தெரியும், நம்ம அடிக்கடி வந்து அப்போல்லாம் குக்கிங் வீடியோலாம் போடுவோம், வீட்டு பின்னாடி வந்து அடுப்பு மூட்டி சமைச்சு ஜாலியாக இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி வந்து எப்படியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மணி 3 ஆகுது. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். நம்ம சாப்பிடும் போதெல்லாம் இருட்டாயிடுமா என்னன்றது தெரியல. அப்புறம் நான் சிக்கன் குழம்புலாம் வச்சதே இல்லைங்க, ரொம்ப ரேராக தான் வைப்பேன். மீன் தான் நல்லா செய்வேன். சரி இன்றைக்கி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் களத்தில் இறங்கிட்டேன். விவேகம் வந்து ஆர்வமாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. வே, கொஞ்ச நேரம் கழுதிட்டு நீ தான் சமைச்சன்னு சொல்லிடுவியா? இல்லை இல்லை, நீ தான் சமைச்சது, நீ தான் சப்போர்ட் அசிஸ்டன்ட். உப்பு போடவே இல்லை. இப்போ போடுவேன். இன்னைக்கு திடீர்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சாப்பிடலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. விவேக் தான் வந்து ஒரு 2-3 நாளாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி நாளைக்கு செய்யலாம், நாளாந்தைக்கு செய்யலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு போயிட்டு விவேக் வாங்கிட்டு வந்துட்டாங்களா சரின்னு சொல்லி நாங்கள் அப்படியே அடுப்பு பற்ற வச்சு உட்காந்துட்டோம். அப்புறம் இப்போல்லாம் வந்து சிக்கன் சாப்பிட்றதே வந்து விட்டுட்டோம், ஏன்னா உடம்புக்கு வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதனால வந்து சாப்பிட்டா நம்ம நாட்டுக்கோழி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் வந்து நாட்டுக்கோழி சாப்பிடவே முடியல, ஏன்னா அது அவ்வளோ விலை விற்கிதுங்க. ஊரில் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோழி வந்து வாங்கி விட்டுருந்தோம் பொங்கலுக்கு முன்னாடி. அது வந்து போன வாட்டி விட்ட கோழிலாம் வந்து நாங்கள் பெருசாகி நல்லா அழகாக வளர்ந்துருச்சு. ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கோழி குஞ்சியாக வாங்கி ஒரு 10 கோழி விட்டோமா, அது வந்து கீரிப்பிள்ளை அந்த மாதிரிலாம் வந்து அடிச்சு நம்ம மலை பின்னாடி இருக்கனால ஈஸியாக வந்து அடிச்சு சாப்பிட்றதுங்க. காக்கா எடுத்துகிட்டு போயிடுது கோழி குஞ்சுங்களை, அதனால வந்து பாதுகாக்கவே முடியலன்னு சொல்லி எங்கள் அத்தை இந்த வாட்டி வந்து எதுவுமே வாங்கியே விட்டல அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கோழி வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் வளர்த்து வச்சிருந்தோம், ஆனால் வந்து அதெல்லாம் பாம்பு கடிச்சு செத்து போயிடுச்சுங்க. 30 கோழியுமே வந்து பாம்பு கடிச்சு அப்படியே செத்து போச்சு. காலைல எழுந்திரிச்சு போய் பார்த்தா கூண்டு திறந்து பார்த்தா எல்லா கோழியும் வெளியில பாதி உள்ள பாதின்னு செத்து போய் வாயில நுர தள்ளி விழுந்துருச்சுங்க. அதுல தான் நாங்க கோழி வளர்க்கறதே விட்டுட்டோம். ஏன்னா எங்க அண்ணா வந்து ரொம்ப பாச பாசமா கோழி வளர்த்தான், எங்களோட பெருமை பையன். அவனுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா போயிட்டனால அதுக்கப்புறம் நாங்க கோழியே வாங்கல, அப்படியே வந்து விட்டுட்டோம்.
சூப்பரா நம்ம குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. ஒண்ணுமே இல்லைங்க, யூஸ்வலா வந்து குழம்பு எப்படி நம்ம வீட்டுல வைப்போமோ அதே மாதிரிதான், வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தண்ணி ஊத்திட்டு மசாலா சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ எதுவும் ஸ்பெஷலா ஒன்றும் இல்லை. பட் ஆனா சூப்பரா வந்து கிரேவி வந்துருந்துச்சு. நாங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் கிரேவியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் வந்து ரொம்ப நேரம் அடுப்பு ஏறிட்டு இருந்தோம். பட் கிரேவி வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் லைட்டா மிக்சியில போட்டு ஒன்னும் பாதியமா வந்து அரைச்சிக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸியா வந்து கிரேவி கிடைக்கும். ஆல்சோ கேஸ்ல சமைக்க போறோம் அப்படின்னா கிரேவியா வர வரைக்கும் நம்ம வந்து எரிய விட்டுருக்கும்போது கேஸ் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால மோஸ்ட்டா அடுப்புல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிரேவியா ஈஸியா வரும். ரொம்ப நேரம் நம்ம அடுப்பு எரிய வச்சா கூட பரவாயில்லையா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் குழம்பு வந்து இறக்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் வந்து நம்ம அதை கொதிக்க வச்சிருப்போம். இப்போ வந்து நல்லா கிரேவியா அழகா வந்துருச்சு. கலர் வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல, பட் நம்ம சீக்கிரமா எல்லாரும் மீட் பண்ணும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி வச்சு கொடுக்குறேன். சீரியஸாவே வாசம் சூப்பரா இருக்கு. கட்டலாம் இது பண்ணியா கட்டிங்க கொம்பு கொடியில இருக்கு பண்ணாங்கல்ல நிஜமாவா? ஃப்ரெண்ட்ஸ், விவேக் சாப்பிட்டுட்டு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அம்மா மாமா எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. லைட்டா வந்து உப்பு ஒரு கல் ஏறிட்ட மாதிரி இருந்துச்சு, பட் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சு. ஆனா விவேக் கொஞ்சம் ஒரு கல் உப்பு அதிகமா இருக்க மாதிரின்னு சொன்னாங்க. மற்றபடி ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேன்ல, அதனால கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். அடுத்த முறை வந்து இதோட பெட்டரா வைக்கிறேன், உப்பு கொஞ்சம் கம்மியா போட முயற்சி பண்றேன். ஸோ உங்களுக்கு சிக்கன் குழம்பு வைக்க தெரியுமான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீதா வந்து நல்ல குழம்பு வச்சுட்டான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிடுறோம். சாப்பிட்டா சிக்கன் செட்டநாடு சிக்கன் என் கையால சாப்பிடுவேன்னு வேக ஒட்ட காலில் நின்று ஒரு சாப்பிட்டு சொல்லுவேன். அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து கரெக்டாக எங்களால் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணாலும் என்னென்ன போட்டோன்றது தெளிவாக காட்ட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட மெயின் டார்கெட்டை நாங்கள் வந்து ஷார்ட்ஸும் ரீல்ஸும் ஷூட் பண்ணோம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் தெரிஞ்சிருக்கோம், மேபி தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ரீல்ஸ் பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் காமிச்சிருப்போம். அதனால தான் அங்கே ப்ராப்பராக காட்ட முடியல, ஏன்னா இப்பயே சன் வீட்டுக்கு போயிடுச்சு. அதனால தான் இன்னொரு நாள் நம்ம ஆறாம் முறை உட்காந்து சூப்பராக இந்த மாதிரி நிறைய சிக்கன் கிரேவிஸ் சிக்கன் ரெசிபிஸ்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க, உங்களால் சேர்த்து செஞ்சுருக்கேன், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் உங்களுக்கு இந்த அழகான சீட்டை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Sumarana Vivek and Aragana Sita. Bye! Bye, Sulidu.